ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எக்ஸசைஸ் 12.1 க்வெஸ்சன் நம்பர் 1 பார்க்க போகிறோம் கண்ணா. க்வெஸ்சன் நம்பர் 1 சரிங்களா. க்வெஸ்சன் நம்பர் 1 என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, 2 cubes ஈச் ஆஃப் வால்யூம் 64 cm³ ரெண்டு கியூப் எடுத்துக்கிட்டாங்க சரிங்களா. ரெண்டு கியூபுடைய வால்யூம் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? வால்யூம். வால்யூம்னாலே உங்களுக்கு யூனிட்ல வந்து கியூப் போடணும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சரிங்களா. ஏரியானா ஸ்கொயர் போடணும் ரைட்டுங்களா. வால்யூம் ரெண்டு கியூபோடைய வால்யூம் வந்து 64 cm³ கொடுத்துருக்காங்க. ஆர் ஜாயிண்ட் எண்ட் டு எண்ட் ரெண்டையுமே என்ன பண்ண, இது ஒரு கியூபு இது ஒரு கியூபு, ரெண்டு கியூபே என்ன பண்ணியிருக்காங்க, ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஃபைண்ட் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரிசல்ட்டிங் கியூபாய்டு. இப்போ இதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா என்ன அப்படின்றத அவங்க ஃபைண்ட் பண்ணி சொல்ல சொல்லியிருக்காங்க கண்ணா சரிங்களா. ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் தான். இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பாருங்கள். முதல் எடுத்த உடனே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கரெக்டாக எழுதுங்க. கிவன் என்ன கொடுத்துருக்காங்கம்மா, கிவன் வந்து வால்யூம் ஆஃப் கியூப் கொடுத்துருக்காங்க. வால்யூம் ஆஃப் கியூப் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூபாய்டு ரைட்டுங்களா. கொடுத்துருக்கிறது வால்யூம் ஆஃப் கியூப். வால்யூம் ஆஃப் கியூப் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 64 cm³ இது கொடுத்துருக்காங்க. வால்யூம் ஆஃப் கியூப் ஃபார்முலா என்னக்கண்ணா, வால்யூம் ஆஃப் கியூப்னா என்ன ஃபார்முலா, சைடு கியூபா. வால்யூம் ஆஃப் கியூப்னா என்ன அர்த்தம், சைடு கியூப். அப்போ சைடு கியூப் ஈக்குவல் டு 64. இந்த 64 எப்படி கண்ணா எழுதலாம், 64 எப்படி எழுதலாம், 4 cubes எழுதலாங்களா சரிங்களா. இப்போ பாருங்களேன், சைடு கியூப் ஈக்குவல் டு 4 cubes. 4 × 4 = 8 4 × 4 = 16 ரைட்டுங்களா. சைடு கியூப்னா 4 cubes, தேர் 4 சைடு ஈக்குவல் டு என்ன கண்ணா வரும், 4. சைடோட வேல்யூ 4 cm. அப்போது இங்கே பாருங்கள், இந்த சைடோட வேல்யூ அதாவது கியூபுக்கு ஒவ்வொரு கியூபுக்குமே 4 cm. அப்போ இந்த கியூபுக்கு எவ்வளோ வரும், 4 cm் ரைட்டுங்களா. அப்போ இது எவ்வளோ வரும், இந்த இந்த போர்ஷன் என்ன வரும், 4 cm். இந்த போர்ஷன் எவ்வளோ வரும், 4 cm். இது எல்லாமே 4 cm. இப்போ கீழே உள்ள பேஸ் பாருங்களேன், இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் எத்தனை சென்டிமீட்டர் வரும், 4 + 4 = 8 cm வருங்களா. 4 + 4 = 8 cm வருங்களா. தேர் 4 அப்போ லென்த்து, கீழே உள்ளது லென்த்து எவ்வளோ கண்ணா கொடுத்துருக்காங்க, 8 cm் கரெக்டுங்களா. நெக்ஸ்ட்டு பிரெத்துமா, பிரெத் ஈக்குவல் டு 4 cm். ஹைட்டு, ஹைட் எவ்வளோ கண்ணா, ஹைட் ஈக்குவல் டு 4 cm். இது மூணும் கொடுத்துருக்காங்கம்மா. இப்போ புரியுதா எப்படி நான் எடுத்துக்கிட்டேன்னு, 64 நம்ம கரெக்டாக அனாலிசிஸ் பண்ணி போட்டுக்கணும் ரைட்டுங்களா. இப்போ தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும், என்ன கண்டுபிடிக்கணும், சர்ஃபேஸ் ஏரியா, சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூபாய்டு தான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூபாய்டு என்னம்மா ஃபார்முலா, 2 × லென்த் இன்ட்டு பிரெத் ப்ளஸ் பிரெத் இன்ட்டு ஹைச் ப்ளஸ் லென்த் இன்ட்டு ஹைச் ரைட்டுங்களா. லென்த் எவ்வளவு, 8 cm. சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 8 × பிரெத் வந்து 4 ப்ளஸ் 4 × 4 பிரெத்து ஹைட்டும் 4 சரிங்களா ப்ளஸ் 8 × 4 8 × 4 எவ்வளவு, 32ங்களா. அப்போ 2 × 32 ப்ளஸ் 4 × 4 = 16 8 × 4 = 32 32 + 16 + 32 என்ன ஆகிப்போச்சு, 2 × 80 அப்படின்னு ஆயிரும். ஸோ 280 சார், 160 cm² கண்ணா. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் க்வெஸ்சன் நம்பர் 1. ரொம்ப ஈஸியாக இருக்குங்களா சரிங்களா. நல்லா ஜாலியாக படிக்கணும், என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத கரெக்டாக பார்த்துட்டு சென்டிமீட்டர் கியூபாக ரெண்டு கியூப் எடுத்துக்கோங்க, அதோடைய டிஸ்டன்ஸ் மட்டும் பாருங்கள் எவ்வளோ மீட்டர் இருக்குது, லென்த்து பிரெத்து ஹைட்டு இது மூணையும் கண்டுபிடிச்சிட்டு இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள், ஆன்சர் ஓவர் கண்ணா. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் அனுப்புகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.